இப்போ நாங்கள் அடுத்த பாதிக்கு வருவோம் அதாவது சூஹித்துவ சிந்தனையை பொறுத்தவரையில் இந்த விலாயத் கராமத் என்று சொன்னால் என்னது விலாயத் த சவு கராமத் இந்த மூன்றும் எவ்வாறு நாங்கள் பார்க்க வேணும் சூஹித்துவ சிந்தனையில் இந்த பகுதிக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் விலாயத் கராமத் என்ற பகுதிக்கு என்ன சொல்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்தது ஒருவர் சூஹித்துவ பாதையில் தான் நடந்து செல்கிறார் என்பதை எப்போ ஒத்துக்கொள்ளையிலும் அதுக்கு என்ன அளவுகோல் என்றால் அவர் ரசுல்லாவை முன்மாதிரியாக கொண்டு ரசுலாவின் மீது அன்புள் வைத்து முன்மாதிரியாக கொண்டு போகிறார் எனவே அவர் அடிப்படையில் அடிப்படையில் தௌபா வர ஜுஹுத் இந்த மூன்றையும் கடைப்பிடித்து போகிறார் பாவ மன்னிப்பு பேணுதல் தன்மை மீது மூன்றையும் கடைப்பிடித்து நடக்க தொடங்கி இருக்கிறார் இப்போ நாங்கள் அவராக இவர் உண்மையிலேயே சூஃபித்துவ பாதையில் இருக்கிறார் சொல்லி ஒத்துக்கொள்வோம் அப்படில்லாமல் வெறுமனே ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் சூவித்துவ பாதலிக்கிறேன் இன்ன தாரத்தில் இப்படி இப்படியெல்லாம் எனக்கு நிகழ்கிறேன்னு சொல்லி போதாது இந்த அளவுகோலை வைத்து தான் அவரை நாங்கள் தீர்மானிப்போம்னு சொன்னோம் இப்போ இது முடிஞ்சால் இப்போ சூவித்துவத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த விலாயத்துன்னு சொல்கிறது வலி என்று நாங்கள் சொல்லுவோம் அவுளியா என்ற பெரியவத்தை சொல்லுவோம் அவளியாண்டது பன்மை சொல் அது வலியும் என்ற சொல்லுவோம் பன்மை விலாயத்துன்றது வினை அடி வலி என்றது ஒரு பெயர் சொல் அதில் பன்மாவூலியா விளாயத்துன்றது அதுக்கான வினையாடி அதைத்தான் இப்போ பார்க்க வரும் அப்போ அது என்ன பொருள் எப்படி அதை நாங்கள் பார்ப்போம்ன்றது பார்ப்போம் முதலாக பார்ப்போம் வழி என்ற சொல்லுக்கான மூலம் நிறைய குரான் வசனங்களே சொல்லிருக்கு அப்போ நாங்கள் அதை எப்படி கருத்துக்கொள்கிறேன்னு இப்போ பார்ப்போம் இந்த உதாரணமாக பாருங்க குரானில் அந்த ஆஹு வலி உள்ளதீன மனு அந்தா ஈமான் கொண்டவர்களின் வலியாக இருக்கிறான் இன்னொரு ஆயத்தை பாருங்க இன்னும் வலிந்தா அல்லது நஜர் அல் கிதாப் ஒஹுவயத்தவல்ல சாலிஹின் அல் குரானை இறக்கியவன் அவன்தான் என்ற வழி ஒகுவயத்தவல்ல சாலிஹின் அவன் நல்லடியார்களை வழியாக கொள்ளுவான் லாலிகபி அண்ணல்லா மௌல் அல்லதின் ஆமனு அகதேனென்றால் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களின் மௌலாவாக வழியாக இருக்கிறான் வன்னல் காபிரின் லா மௌலாலும் காபிர்களுக்கு வழியாக யாரும் இல்லை அடுத்த ஆயத்து பாருங்க இன்னமா வழிக்கும் ஒரு சூளுகு வல்லதீன ஆமன் உங்களுக்கு வழி அல்லாவும் அவனுடைய தூதரும் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் தொழுகையை நாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் ருகு சுஜூது போன்ற வணக்கங்களில் ஈடுபடுவார்கள் இப்போ இதுதான் குரான் வழி என்று சொல்ல பாவை தடங்கள் அப்போ நாங்கள் இதை எப்படி கருத்து கொள்றேன் என்றா அரபு மொழியில் வழி என்றால் நெருக்கமானவன் மிகவும் நெருக்கமானவன் நண்பன் நெருங்கிய நண்பன் இந்த கருத்துலான் வழி என்று சொல்ல பாய்ப்பது உண்டு இன்னொரு கருத்திலையும் பாய்ப்பது உண்டு நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொறுப்புதாரன் அந்த கருத்திலையும் இந்த வலி என்று சொல்ல பாய்ப்பது உண்டு இப்போ இந்த கருத்து தான் இந்த ஆயத்து சொல் ஆயத்துக்கள் எல்லாம் சொல்றது இப்போ நாங்கள் திரும்ப இன்னொரு முறை இந்த ஆயத்தை நாங்கள் பார்த்தா ஒரு ஆயத்தை மொழிபெயர்த்து பார்ப்போம் அல்லாஹு வழி உள்ளதை நான் ஆமனும் ஈமான் ஆண் கொண்டவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவன் ஆவான் என்ன வலி ஆக உள்ளதையும் நஜ்கித்தான் வேதத்தை இறக்கி அல்லாத தான் எனக்கு நெருக்கமானவன் நல்லடியார்களை நெருக்கமானவனாக கொள்ளுவான் இப்படி இந்த எல்லாமே அதுதான் அடுத்தடுத்த ஆயத்துல கடைசி ஆயத்த ஒரு முறை பார்ப்போம் அலா இன்ன அவுளியா அல்லா அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய அவுளியாக்கள் சரியா மொழிபெயர்த்தால் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அவர்கள் தான் ஈமான் கொண்டு தக்குவாவோடும் இருப்பவர்கள் அல்லது அவர்கள் தான் ஈமான் கொண்டு தக்குவாவோடும் இருப்பவர்கள் அப்பெனவே குரானிங்க என்ன சொல்ல வருதுன்றா நெருக்கமானவன் மிகவும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருத்தல் என்றதுதான் இந்த ஆயத்துக்கள் எல்லாம் சேர்த்து சொல்லவார் அப்பின இந்த நெருக்கமாக இருத்தல் தான் உண்மையில வழி அவுளியா நாங்கள் இந்த அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருத்தல் நாங்கள் சாதாரணமாக இறைநேசர்கள் அப்படின்னு சொல்றது அர்த்தம் அப்போ வழி என்று சொல்கிறது இந்த கருத்து அப்போ நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹையா அவுளியா தான் என அல்லாஹ் விரும்பாத ஒரு முஸ்லீம் ஒன்று இருக்க மாட்டான் அல்லாவுக்கும் நெருக்கமாக இருக்கணும் என்று விரும்பாத முஸ்லீம் ஒன்று உலகத்தில் இல்லை எனவே கண்டிப்பாக எல்லாரும் அல்லாஹுக்கும் நெருக்கமானது எனவே அவுளியாக்கிறது நான் அவ்வளோ பெருமான ஆனால் தர வேறுபாடு இருக்கும் சிலர் அல்லாவிட்டு சரி தூரமாக இருப்பார் அல்லாவோட இறக்கம்தான் அவர் விருப்பம் தான் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கிற விரும்புகிறார் தான் ஆனால் அவரது செயல்களால் அவரோட எண்ணத்தால் அவரோட சிந்தனையினால் அவர் அல்லாவிட்டு தூரத்தில் தெளிப்பார் இன்னொரு ஆள் அவரை விடக்கிட்டு இருப்பார் இன்னொரு ஆள் அதையும் விடக்கிட்டு இருப்பார் ஆள் அவர் அல்லாவுக்கு மிச்ச நெருக்கமாக இருப்பார் இதுதான் இங்கே சொல்ல வார கருத்து இப்போ நாங்கள் எப்போ ஆளை சொல்கிறோம் என்றால் அல்லாவுக்கும் நல்லாவே நெருக்கமாக இருந்தால்தான் நாங்கள் வழி அல்லாவுடைய நே சர் என்று நாங்கள் சொல்லுவோம் இப்போ இது என்ன இது எப்படி நாங்கள் விலையும் கொள்கிறேன் என்றதை நாங்கள் பார்ப்போம் இது பாருங்க ஒரு நாளும் அல்லாஹுக்கு நெருக்கமாக இருத்தல் என்று சொல்கிறது பௌதீக ரீதியாக அல்லாஹ் ஒரு நாள் நெருக்க முடியாது பௌதீக ரீதியாக எங்களை எல்லாருக்கும் தெரியும் இடம் அல்லாஹ் கிட்ட போய் உட்கார அது ஒரு நாளும் அது சாத்தியம் சாத்தியமில்லை பௌதீக ரீதியாக நெருக்கமாகுன்னு சொல்கிறது சாத்தியமில்லை எது இங்கே சொல்ல வாரம்டா பண்புகளால் நெருக்கிறது அல்லாவை நாங்கள் பண்புகளால் நெருக்கிறோம் ரெண்டு அடிப்படை பண்பு ஈமானும் தக்குவா முன்னாடி நான் கடைசியாக பார்த்த ஆயத்தை பாருங்க அதான் இன்னும் அவுளியா அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கும் நெருக்கமானவர்கள் அவங்களுக்கு பயவும் இல்லை கவலையும் இல்லை அவர்கள்தான் ஈமான் கொண்டு தக்குவா உள்ளவர்கள் அப்போ அப்பினே பண்புகளால் நெருங்க ரெண்டு அடிப்படை பண்பு ஒன்று ஈமான் ரெண்டு தக்குவா இந்த ஈமானும் தக்குவாவும் கண்டிப்பாக அடுத்த செயல்களெல்லாம் சேர்த்து கொண்டு வரும் அவர் வியாபாரம் அவர் குடும்ப வாழ்க்கை அவர் ஏனையனே எல்லா பகுதிகளிலையும் இந்த ஈமானும் தக்குவாவுடைய நடந்து கொள்ளுதல் என்றது பார் அப்பனமே ஒரு அடியான் இஹ்லாசும் நச்சீர்களும் கொண்டவனாக போதோ அல்லாஹுக்கு நெருக்கமாக மாறுகிறான் மறுபக்கத்தால் அல்லாஹு அவருடைய கருணையாலும் அருளாலும் மனுஷனை நெருங்குகிறான் இதுதான் நாங்கள் சொல்ற வழி என்று சொல்கிறது இந்த ரெண்டைத்தன் அதாவது ஒரு பக்கத்தால் அல்லாஹு தாலா மனிதனை நெருங்குவான் அவனோட கருணையின் காரணமாக அவனோட அருளின் காரணமாக மனிதன் அல்லா நெருங்குவான் மனுஷன் அல்லாவ நெருங்குவான் ஈமானாலும் தக்குவாவான் ஈமானும் தக்குவாவம் எப்படி வெளிப்பாடுமன்றா ஒன்று அடிப்படையில் இஹ்லாஸ் அதாவது மன தூய்மையோடு அல்லாவுக்காகவே இல்லாசியல்களை செய்வது ரெண்டாவது நற்செயல்கள் இந்த ரெண்டு ஆளையும் மனிதன் அல்லாவன் நெருங்குவான் அப்போது அப்படி இஹ்லாஸோடும் நற்செயல்களோடும் ஒரு மனிதன் அல்லாவ நெருங்க முற்படும் போது அல்லாவும் தன்னுடைய கருணையின் ஊடாக மூலமாகவும் அருளின் மூலமாகவும் அந்த குறிப்பிட்ட மனிதனை நெருங்குவான் இதுதான் நாங்கள் சொல்கிற விழாயா அதாவது அவுளியாவாக மாறுதல் விலாயத்தண்ட தரத்துக்கு வருதல் சொல்கிறது இதுதான் இது எந்த அளவு தூரத்துக்கு ஒருவர்கிட்ட கூறு இருக்குதோ அவர் மிகவும் நெருக்கமானவராக மாறுவார் அல்லாவட்டு கடும் தூரத்தில் ஒருவர் இருந்தார் அவரை நாங்கள் அல்லாவுக்கும் நெருக்கமானவர்னு சொல்ல மாட்டோம் வழியல்ல அவர் நெருக்கமாகவே இல்லை அவர் தூரமாக இருக்கிறார் அவர் நாங்கள் நெருக்கமானவன் சொல்ல மாட்டோம் அப்பெனவே எல்லா முஸ்லீமும் ஒரு நாள் அல்லாவை விரும்பாதவனாக ஒரு முஸ்லீம் உருவகத்தில் இருக்கிறதில்லை ஆனால் நெருக்கம் விரும்பினாலும் அல்லாவுக்கு நெருக்கமாக இருத்தல் என்பதை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் நிறைய பெரும் பெரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆனால் ஏற்கனவே சொன்னது போல ஒரு சூஃபித்துவ பாதையில் செல்கின்ற ஒருவர் அடிப்படையான அந்த பண்புகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி தௌபா வரா ஜூத் என்ற பண்புகளில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதன் விளைவாக நிறைய நன்மைகளை செய்து கடும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு உள்ளத்தோடு போராடி எல்லாவுக்கும் மிச்ச நெருக்கமானவராக மாறுவார் என்ற தான் இங்கே நாங்கள் சொல்ல வர அப்படி நெருக்கம் தான் நாங்கள் அவரை அவுளியா அதாவது வலி என்று சொல்லி அப்போ தான் அவரை நாங்கள் சொல்லுவோம் இப்போ நாங்கள் இந்த கருத்தை அதாவது வலி என்ற கருத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக வழங்குறதுக்கு வரோம் இல்லை என்ன இங்கே சொல்ல வாரம் என்றால் அரபு மொழியில் அல்லது பிரயோகத்தில் வலி என்ற பிரயோகம் ரெண்டு கருத்துக்களை கொடுக்கும் ஒன்று அது சேப்பாட்டு வினை உடைய பெயர் சொல்லாக அமையும் அல்லாவால் நெருக்கமாக கொல்லப்பட்டவன் நெருக்கமாக கொல்லப்பட்டவன் ஒரு கருத்து வலி என்ற சொல்லும் அதாவது அல்லாவினால் நெருக்கமாக கொல்லப்பட்டவன் கருத்து இரண்டு அதொரு சீகா முபாலகா மிகைப்படுத்தி சொல்லும் ஒரு பிரயோகம் வலி என்ற சொல் அப்போ அந்த நேரத்துக்கு அது மிக நெருக்கமாக இருப்பவன் அப்படின்னா அல்லாவுக்கும் மிக நெருக்கமாக இருப்பவன் என்று இந்த ரெண்டு கருத்தையும் இந்த வழி என்ற பிரயோகம் தர அப்பவே அவளியான கருத்து என்னென்றா ஒருவர் சரியான நம்பிக்கையோடும் பிழைகளற்ற நம்பிக்கையும் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் ரெண்டு நம்பிக்கைன்றதுக்கு ரெண்டு பகுதி ஒன்றும் சரியான நம்பிக்கை குழப்பமில்லாத நம்பிக்கை ரெண்டு அந்த நம்பிக்கை ஆழமாக இருத்தல் இதுவும் சரியாவுடைய வரையறைகளுக்கு ஏற்ப நற்சியல்களில் ஈடுபடுவதும் இந்த ரெண்டும் ஒருவர் இருந்தால் இப்போ அல்லாஹ் அவரை நெருக்கமாக கொள்ளுவான் அப்பனவே அந்த மனிதர் இறை பாதுகாப்போடையும் இறை பராமரிப்போடையும் தொடர்ந்து வ வாழுவார் அவருக்கு இறை பாதுகாப்பும் இறை பராமரிப்பும் தொடர்ந்து கிடைக்கப்பெறும் அப்பனவே அல்லாவினால் நெருக்கமாக கொல்லப்பட்டவராக இருப்பார் அல்லாவுக்கு மிகவும் நெருங்கி இருப்பவனுக்கும் வழியின்றிப்ப சொல்லுவோம் தொடர் நற்செயல்கள் பாவங்களிலிருந்து ஏண்ட மட்டும் விலகி பாவங்கள் வாழ்க்கையின் விதிவிலக்காக மாறி தொடர்ந்து நற்செயல்களை செஞ்சு கொண்டிருந்தால் இப்போ நாங்கள் சொல்லுவோம் அவர் அல்லாவுக்கும் மிச்சம் நெருக்கமாக இருக்கிறார்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு சேர்ந்தது சேர்ந்ததுதான் வலி அல்லாவுடைய பக்கத்தால் இறை பாதுகாப்பும் பராமரிப்பும் பெற்றவன் இங்கால் இவர்கிற பக்கத்தால் தொடர் நற்செயல்கள் கொண்டவன் இந்த ரெண்டு ஒன்று சேர்ந்தது தான் வழி என்றார் கருத்து வழி என்றால் அல்ல அதாவது தொடர் நட்சியர்கள் மட்டும் கொன்றது மனிதண்ட பக்கம் மட்டுமல்ல அதே மாதிரி அல்லாவுடைய பக்கம் மட்டுமல்ல ரெண்டும் ஒன்றுக்கு சேர்ந்து தான் நாங்கள் இந்த வழி என்ற சொற்பிரயோகத்தை பாவிக்க வேணும்னு சொல்கிறது சோஹித்துவ சிந்தனையிட கருத்து அதைத்தான் வழி என்ற சொல் கொண்டு மொழியிலேயே அதுக்குரிய கருத்து அதே மாதிரி பிரயோகம் அதுக்குள்ள பிரயோகம் என்னென்றா அதோட செயற்பாட்டு வினை சொல் பேர் சொல் அப்போ அல்லாவால் நெருக்கமாக கொல்லப்பட்டவன் என்று கருத்து அதை நாங்கள் சொல்கிறோம் இறை பாதுகாப்பும் பராமரிப்பும் பெற்றவன் சொல்கிறான் அத்தன் அதே மாதிரி இன்னொரு கருத்து அதுக்கு மிகைப்படுத்தி சொல்லுதல் கூட்டி சொல்லுதல் நெருக்கம் என்ற கருத்தை கூட்டி சொல்லுதல் அப்போ மிக நெருக்கமாக இருப்பவன் அது வேறு கருத்து அப்ப எனவே தொடர் நற்செயல்கள் சீரான நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பவன் எல்லாவும் அவனை பாதுகாக்கிறதுல அவனை பராமரிப்பது அவனுக்கு உதவி செய்வதில் எல்லாவும் மிச்ச நெருக்கமாக இருப்பான் அப்போ ரெண்டு பக்கமும் சேர்ந்து இருந்தால் தான் நாங்கள் அவரை வழி என்ற பிரயோகத்தினால் அழைப்போம் என்ற உண்மையைத்தான் இது எங்களுக்கு காட்டும் எனவே வலி என்ற சொற்பிரயோகம் இந்த கருத்தை எங்களுக்கு தருதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும் இனி நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி தான் இதுக்கும் கராமத்துக்கும் என்ன தொடரும் கராமத்து என்ற பிரயோகத்தை அவுளி ஆக்களோடு சேர்த்து நாங்கள் பாவிப்பது உண்டு அவுளியாண்டால் கராமத்தை காட்டணும் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அப்போ இந்த வழி என்றதுக்கும் கராமத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதுவா அதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் என்றதை அடுத்த பா அல்லா நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்